மீதான பரிசோதனை மும்பையில் உள்ள இரண்டு மருத்துவமனைகளில் தொடங்க உள்ளது. கோவிஷீல்ட் எனப்படும் தடுப்பூசியின் பரிசோதனை முறைகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் உலக நாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டறிந்துள்ள தடுப்பூசியை மனிதர்கள் மீது செலுத்தி பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் தொடங்கவிருக்கின்றன. இந்த தடுப்பூசியை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் 100 கோடி டோஸ்கள் உற்பத்தி செய்ய இந்தியாவின் சீரம் இன்ஸ்டிடியூட்டுடன் ஆஸ்ட்ராசினாகா நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்நிலையில் கோவிஷீல்டு எனப்படும் இந்த தடுப்பூசியை பரிசோதிக்கும் நடவடிக்கை மும்பையின் இரு மருத்துவமனைகளில் தொடங்கப்பட உள்ளது. இந்த பரிசோதனையில் சளி போன்ற பொதுவான அறிகுறிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பது குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் மேற்கொள்ளும் இந்த பரிசோதனை இந்தியாவில் உள்ள 17 மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட உள்ளது. 400 பேரிடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்தும் 1200 பேரிடம் தடுப்பூசியின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. 18 வயது முதல் 99 வயதிற்குட்பட்ட யார் வேண்டுமானாலும் இந்த பரிசோதனையில் பங்கேற்கலாம். பரிசோதனையில் பங்கேற்பவர் நல்ல உடல் திறனுடன் இருப்பது அவசியமாகும். அவருடைய நெருங்கிய உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். ஆய்வு மாதிரிகள் எடுப்பதற்கு வசதியாக பரிசோதனை நடைபெறும் பகுதியை சேர்ந்தவராக அவர் இருக்க வேண்டும். கர்ப்பிணிகள் பரிசோதனையில் பங்கேற்க அனுமதி இல்லை. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரோ அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவரோ தொடர்பில் இருந்தவரோ பங்கேற்க முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டவரோ அதற்கான அறிகுறிகள் இருப்பவரோ பங்கேற்க முடியாது. கொரோனா தடுப்பு பரிசோதனையில் பங்கேற்க விரும்புவோர் மும்பையில் உள்ள கிங் எட்வர்ட் மற்றும் நாயர் மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல புனே, வர்தா மற்றும் நாக்பூரில் தலா ஒரு மருத்துவமனையில் பரிசோதனை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பறவைகளுக்காக